ஆபாச துறையில் அத்துமீறல். 3 மாதத்தில் 4வது நடிகை. அடுத்தடுத்து நடக்கும் மர்ம மரணங்கள். சோபியா லியோனுக்கு நடந்தது என்ன? பரபரப்பை ஏற்படுத்திய அமெரிக்க விவகாரம். அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல அடல்ட் நடிகையாக ஆபாச படங்களில் கொடிக்கட்டி பறந்தவர் சோபியா லியோன். 26 வயதான சோபியா லியோன் தனது 18வது வயதிலிருந்தே ஆபாச படங்களில் நடிக்கத் தொடங்கினார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மாகாணத்தைச் சேர்ந்த இவருக்கு அமெரிக்க மாடலிங் ஏஜென்சியான 101 மாடலிங் இங்க் நிறுவனத்தின் மூலம் அறிமுகமான சில காலத்திலேயே பிக் ஸ்டாராக உருவெடுத்தார். தொடர்ந்து ஆபாச படங்களில் நடித்து பிரபலமான சோபியா லியோன் கடந்த 9 ஆண்டுகளில் $1 பில்லியன் சொத்து மதிப்பை சுயமாக சம்பாதித்தார். இந்த நிலையில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி நியூ மெக்சிகோவில் உள்ள அல் புகர்கி பகுதி அபார்ட்மெண்ட்டில் வசித்து வந்த சோபியா லியோனை குடும்பத்தினரால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் அபார்ட்மெண்ட்டில் இருந்த சோபியா லியோனை பார்க்கச் சென்றுள்ளனர். அங்கு நடிகை சோபியா லியோன் தனது அறையில் மயங்கிய நிலையில் இருந்துள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் சோபியா லியோனை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வந்த அடல்ட் ஸ்டார் சோபியா லியோன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக அவரின் வளர்ப்பு தந்தை மைக் ரொமேரோ கோஃபன்மி என்ற நிதி திரட்டும் சமூக வலைதளத்தில் கடந்த மார்ச் 9ஆம் தேதி குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தனது வளர்ப்பு மகளின் உயிரிழப்பை பற்றி குறிப்பிட்டுள்ள மைக் ரொமேரோ, சோபியா காலமான செய்தியை நான் ஒரு கனத்த இதயத்துடன் பகிர்ந்து கொள்கிறேன். அவரின் இழப்பு எங்களுக்கும் அவரின் ரசிகர்களுக்கும் பேரிழப்பு என மகளை இழந்த சோகத்தில் பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து ஆபாச நடிகை சோபியா லியோனின் இறுதி சடங்கு செய்வதற்கு நிதி திரட்டும் அறிவிப்பையும் கோஃபன்மி சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். முதலில் சோபியாவின் இறுதி சடங்கிற்கு $12,000 இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் அந்த தொகையில் இருந்து கூடுதலாக $5,725 உயர்த்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து உள்ளூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து நடிகையின் இறப்பு செய்தியை உறுதிப்படுத்தும் வகையில் மாடலிங் நடிகைக்கான ஏஜென்சி உரிமையாளர் ஃப்ரைன் பெர்க்கும் சோபியா லியோனுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதனிடையே நடிகையின் மரணம் குறித்து பேசிய அதிகாரி ஒருவர் ஹல் புகர்க் ஹோமசைட் டிடெக்டிவ்ஸ் மூலம் நடிகையின் மரணம் பற்றி விசாரணை நடத்தி வருவதாகவும் நடிகை மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அந்நாட்டு ஊடகங்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். குடும்பத்தினர் தரப்பிலும் சோபியா லியோனின் மரணம் தற்கொலை இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. நடிகை இறப்பு செய்தி வெளியானதில் இருந்து அவருக்கு ரசிகர்கள் புகழஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவர் கடைசியாக கொடுத்த பேட்டி மற்றும் நடித்த படங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் நடிகை சோபியாவின் தீவிர ரசிகர்கள் சிலர் அவரின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் தீர விசாரணை செய்து உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நடப்பு ஆண்டில் கடந்த 3 மாதங்களில் ஆபாச நடிகைகளின் 4வது மரணம் இது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு முன்பு 24 வயதான கேக்னெல்லின் தாய்னா ஃபீல்ட்ஸ், 36 வயதான கார்ட்டர், 43 வயதான ஜெஸ்ஸி ஜேன் ஆகிய ஆபாச நடிகைகள் அடுத்தடுத்து மரணமடைந்தனர். அவர்களின் இறப்பில் மர்மம் இருப்பதாக ரசிகர்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்தது. இதில் தைனா ஃபீல்ட்ஸ் முன்னதாக ஆபாச திரைப்படத்துறையில் பாலியல் அத்துமீறல் நடப்பதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிர்வலைகளை எழுப்பியிருந்தார். அதன் பிறகே அவர் மர்மமான முறையில் மரணமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆபாச திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்ற கேக்னெல்லின் தாய்னா ஃபீல்ட்ஸ், கார்ட்டர், ஜெஸ்ஸி ஜேன் இதுவரை உயிரிழந்த நிலையில் தற்போது 4வது நபராக நடிகை சோபி லியோன் மரணமடைந்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.